1508 ஸ்டௌஃபிட்ஸ் லூத்தரை விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக நியமித்தார். எபிரேய கிரேக்க மொழிகளில் வேதத்தை ஆய்வு செய்து பிடி பட்டம் பெற்றார். அங்குள்ள ஆலயத்தில் திருமறை சொற்பொழிவாற்றினார். அந்நாட்களில் மூட நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதே அன்றி வேத வாசிப்புக்கும் ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஜெர்மானிய மொழியில் வேதாகமும் இல்லை. இறந்து போனவர்களுக்காக பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை பெறலாம் என்ற மூட நம்பிக்கை நிலவியது. லூத்தர் வேதத்தில் உள்ள உண்மைகளை எடுத்து கூறினார். மக்கள் திரள் திரளாக கூடினர். ஆயினும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறவில்லை. 1510 ரோமாபுரிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அக்கால வழக்கப்படி கால்நடையாக நடந்து வழியிலே பிச்சை எடுத்து சாப்பிட்டு மடங்களில் தங்கி தன் பயணத்தை மேற்கொண்டார் லூத்தர். இத்தாலியில் பெனடிக்டின் மடம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருப்பதையும் பட்டாடை அணிந்திருப்பதை கண்டு திடுக்கிட்டார். 7 மலைகளின் மீது கட்டப்பட்ட ரோமாபுரியை கண்டு வியந்தார். ரோம் நகரின் அருவறுப்புகளை கண்டு மனம் வெதும்பினார். ஏனோ தானோவென்று பூசை நடத்துவது தவறு என்றார். மார்ட்டின் லூத்தரின் எளிய ஆடையை கண்டு கேலி செய்தனரே தவிர பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு நாள் புனித பேதுரு ஆலயம் கட்டப்படும் இடத்தை கண்டு வியந்து இதை கட்டி முடிக்க போதிய பணம் கிடைக்குமா என்று ஒரு துறவியிடம் கேட்டார். பட்டாடை அணிந்த அந்த துறவி தன் பை நிறைய இருந்த தங்க காசை காட்டி ஐரோப்பாவில் உள்ளவர்கள் போ பாண்டவர் தெய்வீகமானவர் என்று நம்பும் வரையில் பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றார். பல்லாக்கில் தூக்கி வரப்பட்டார் போ பாண்டவர். முன்னும் பின்னும் வீரர்களின் அணிவகுப்பு வேறு. பட்டாடை அணிந்திருந்த அவருடைய விரல்களில் மோதிரங்கள் ஒளி வீசின. கர்வம் மிகுந்தவராய் காணப்பட்ட அவரை கண்டதும் மார்ட்டினுக்கு கசப்புணர்வு தோன்றியது. போ பாண்டவரின் அரண்மனைக்குள்ளிருந்த ஆலயத்தில் 28 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படிக்கட்டிலும் முழங்காலில் நின்று பரமண்டல ஜபத்தை கூறுகிறவர்களுக்கு 9 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று திருச்சபை போதித்ததால் முழங்கால் தேய உச்சியை அடைந்தார் லூத்தர். இது எப்படி உண்மையாகும் என்று அவர் உள்ளத்தில் கேள்வி எழுந்தது. அப்படியானால் ரட்சிப்பை அடைய வழிதான் என்ன என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது. மோட்சமாக நினைத்த ரோம் நகரை நரகமாக கண்டார் லூத்தர். ஜெர்மன் திரும்பிய லூத்தர் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். மார்ட்டினின் பிரசங்க ஆற்றலை கண்ட ஃப்ரெட்ரிக் இளவரசர் லூத்தர் இறையியலில் டாக்டர் பட்டம் பெற செலவுகளை ஏற்றுக்கொண்டார். ஸ்டௌஃபிட்ஸ் லூத்தரை பல்கலைக்கழக இறையியல் பேராசிரியராக நியமித்தார். வேத வாசிப்பிலும் தியானத்திலும் நேரத்தை செலவிட்ட போதிலும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறவில்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் லூத்தரின் மனதில் கிரியை செய்தது. நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே நம்மை ரட்சிக்கும் என உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றார். புண்ணிய யாத்திரைகளும் சந்நியாச வாழ்வும் கொடுக்க முடியாத ரட்சிப்பின் சந்தோஷத்தை கிறிஸ்துவின் மேல் பற்றும் விசுவாசமே கொடுக்க கூடும் என பிரசங்கித்தார். அநேக துறவிகளும் கிறிஸ்து ஒருவரை மீட்க வல்லவர் என்பதை உணர்ந்தனர். நாடெங்கும் எழுப்புதல் பரவியது. ரோம் நகரில் மாபெரும் மண்டபம் ஒன்றை கட்ட அதிக பணம் தேவைப்பட்டது. அதற்கு நிதி திரட்டுவதற்காக பாவ மன்னிப்பு சீட்டுகள் விற்கப்பட்டன. மிகுந்த பணம் கொடுத்து இச்சீட்டை பெற்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறியதால் மக்கள் பாவ மன்னிப்பு சீட்டை பெற்றனர். லூத்தர் பெரிதும் மனம் வருந்தினார். தேவன் அருளும் இலவச ஈவை பணம் கொடுத்து பெற முடியாது என்று ஆலயங்களில் பேச துவங்கினார். 1517 அக்டோபர் 31 சகல பரிசுத்தவான்கள் தினத்திற்கு முந்தைய நாள் தனது நியாயங்களை எழுதி தேவாலய கதவில் எல்லோரும் பார்க்கும்படி வைத்துவிட்டார். இந்த நாளே சீர்திருத்த சபையின் துவக்க நாள். பாவ மன்னிப்பு சீட்டின் விற்பனை வெகுவாக குறைந்து போனதை கண்டு போ பாண்டவர் 10 கோபம் கொண்டார். போ பாண்டவரை சந்தித்து விளக்கம் கொடுக்க கட்டளை பெற்றார். ரோமாபுரிக்கு சென்றால் தன்னை உயிரோடு எரித்து விடுவார்கள் என்று நினைத்து அங்கு செல்லவே இல்லை லூத்தர். அதற்காக பயந்து போய் போதனைகளையும் விட்டுவிடவில்லை. கயத்தான் என்பவன் திருச்சபை கூறுவதையே போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். லூத்தரை கடத்தி செல்ல வேண்டும் என்ற கயத்தானின் திட்டத்தை முறியடிக்க சில விவசாயிகள் அவரை குதிரை மேல் ஏற்றி குறுக்கு வழியிலே கொண்டு சென்று காப்பாற்றினர். லூத்தர் திருச்சபைக்கு விரோதமாக எழுதி வருகிற நூல்களை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மாறாக
லூத்தர் போப்பாண்டவரின் ஆக்கினை பத்திரத்தை சுட்டு பொசுக்கினார். வெகுண்ட போப்பாண்டவர் அவருக்கு மரண தண்டனை அளிக்க அரசனை நெருக்கினார். அரசனோ லூத்தர் தனது கருத்துக்களை கூற வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். அதனால் சார்லஸ் மன்னனின் அரசவைக்குள் நுழைந்தார் லூத்தர். அவர் கொடுத்த உரை வரலாற்றையே மாற்றி அமைத்து விட்டது. பாவ மன்னிப்பை பெற தேவையான விசுவாசத்தை பற்றி வேத ஆதாரங்களோடு எடுத்துரைத்தார். ஜான் எக் என்பவர் மிகுந்த கோபத்துடன், நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியுள்ளவைகள் தவறானது என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா என்றார். நான் எழுதியவை வேதத்துக்கு புறம்பானவை என எவரேனும் நிரூபித்தால் அவற்றை தீயிட்டு கொளுத்தவும் தயார் என்றார். அரசவையை விட்டு வெளியேறிய லூத்தரை மக்கள் சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தனர். திடீரென்று ஆயுதம் தாங்கிய குதிரை வீரர்கள் லூத்தரை பிடித்து குதிரையில் ஏற்றி பாய்ந்து சென்று விட்டனர். எந்த கேள்விக்கும் பதில் தராத வீரர்கள் உயரமான ஒரு கோட்டைக்கு அவரை அழைத்து சென்று கதவை அடைத்து விட்டார்கள். தனியே அமர்ந்திருந்த லூத்தரை நோக்கி ஒருவர் வருவதை கண்டு வியந்தார். அவர், ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களை காப்பாற்றவே இவ்வாறு கடத்தி வர வேண்டியதாயிருந்தது. இது ஃப்ரெட்ரிக் இளவரசனுக்கு சொந்தமான இடம். தங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறோம் என்றவுடன் ஆண்டவரை துதித்தார் லூத்தர். எழுத்து பணியையும் தொடர்ந்தார். லூத்தர் இரவு பகலாக பாடுபட்டு புதிய ஏற்பாட்டை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தார். வாசிக்க தெரியாதவர்கள் கூட புதிய ஏற்பாட்டை வாங்கிவிட்டு பின் மொழியை கற்றனர். அவருடைய எழுத்துக்கள் மக்களை சீர்திருத்த பாதையில் நடத்திற்று. ரோமானிய கொள்கைகள் வேத வசனங்களுக்கு விரோதமானவை என்று உணர்ந்து பாமர மக்களும் சபையை விட்டு விலக துவங்கினர். இது வன்முறைக்கு இடமளித்தது. 1522 விட்டன்பர்க்கு சென்று அங்குள்ள ஆலயத்தில் பேசி வன்முறையை தணித்தார். மக்களிடையே வேதாகம ஆர்வத்தை வளர்த்தார். ஆராதனை முறைகளை ஒழுங்குபடுத்தினார். சீர்திருத்த சபைகள் உருவாகி வலுப்பெற்றன. வெறும் சடங்காச்சாரங்களை விட விசுவாச அறிக்கைக்கும் துதி செலுத்துதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். இசையில் ஆர்வம் கொண்ட லூத்தர் ஞான பாட்டுகளை எழுதினார். பல ரோமானிய ஆலயங்கள் சீர்திருத்த திருச்சபைக்கு மாறின. இதை கண்ட ரோமானிய திருச்சபை கடும் கோபம் கொண்டு லூத்தரையும் அவர் கொள்கைகளையும் ஒழித்துவிட திட்டங்கள் தீட்டியது. சீர்திருத்த கொள்கைகள் பரவ பரவ பல மடங்களில் இருந்து துறவிகளும் கன்னியாஸ்திரீகளும் மடங்களை விட்டு வெளியேறினர். பலர் இல்லற வாழ்விலும் ஈடுபட்டனர். 1525 ஜூன் 13 தனது 42 வயதில் கேத்ரின் வான் போரா என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் லூத்தர். அவரது குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கியது. லூத்தர் தம்பதியருக்கு 3 ஆண் பிள்ளைகளும் பிறந்தனர். லூத்தர் பெரும்பகுதியான நேரத்தை ஜபத்தில் கழித்தார். 350 மேலான நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய ஞான உபதேச வினாவிடை மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். ஜெர்மனியில் உள்ள அநேகர் லூத்தரின் கொள்கைகளை பின்பற்றினர். 1542 லூத்தரின் மகள் மகதலேனால் தனது 14 வயதில் மரித்தாள். நான் ஒரு விசுவாசியை பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி தன் குடும்பத்தினரை தேற்றினார். கடின உழைப்பின் காரணமாக லூத்தரும் பல முறை மரணப்படுக்கையில் கர்த்தரின் பலம் பெற்று ஊழியத்தை தொடர்ந்தார். இதற்கிடையில் மான்ஸ் பெல்ட்டில் உள்ள இரு பிரபுக்களிடையே உள்ள சமாதான குறைவை சரி செய்ய தன் ஊராகிய ஐஸ்லேபேனுக்கு சென்றார். அன்று மாலை வழக்கம் போல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். திடீரென்று இருமலும் மூச்சு திணறலும் அதிகரித்தது. சத்தியசீலனாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டீர். உம்மிலுள்ள விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டுள்ளேன். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறிய மார்ட்டின் லூத்தர் 1546 பிப்ரவரி 18 காலை 8:45 ஆண்டவர் அண்டை சேர்ந்தார். எந்த ஆலயத்தில் தன்னுடைய 95 நியாயங்களை ஒட்டினாரோ அதே ஆலயத்தின் பிரசங்க பீடத்துக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார். தனது வாழ்நாளிலேயே தனது சீர்திருத்த முயற்சிகள் வெற்றி பெறும் பாக்கியத்தை காணும் ஸ்லாக்கியத்தை பெற்றார். ஆம் அன்பானவர்களே, மரண தண்டனை விதிக்கப்பட்ட வேளையிலும் கடத்தி செல்லப்பட்டு கோட்டை சிறையில் வைக்கப்படும் வேளையிலும் தன் மகளை இழக்க கொடுத்த வேளையிலும் திட விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் சித்தமாயிருக்கிறேன் என்று மார்த்தட்டி நின்ற மார்ட்டின் லூத்தரின் வாழ்க்கை நமக்கும் சவாலாக அமையட்டும்.